அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. எல்லாரும் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களும் இது ஒரு நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த குரு பெயர்ச்சி வரட்டும் அப்படின்னு தான் ஒரு பேச்சு வரும். அப்போ அந்த எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 13/11/2021 நவம்பர் 13 அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அன்பு நேயர்களே, நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள், இன்னும் கூட வாழ்க்கைக்கு தேவையான ரெமிடிஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக அது கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குரு பெயர்ச்சிக்காக குரு பெயர்ச்சி பிராயச்சித்த பரிகார ஹோமம். 12 ராசி அன்பர்களையும் ஒன்று திரட்டி நவம்பர் 14 குரு பெயர்ச்சி விழா முன்னிட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் அவங்களுடைய தொழிலுக்காக, பிஸ்னஸ்க்காக, அல்லது அவங்களுடைய ஜாப், அவங்க குடும்பம் நேச்சர் சம்பந்தப்பட்டது, குடும்ப கஷ்டங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலக வேண்டும் என்பதற்காக 12 ராசி அன்பர்களுக்கும் குரு பெயர்ச்சி யாகம் நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி இணையர்கள் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் அதுக்கான யந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்கள் ராசிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து புக் பண்ணிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, குரு பெயர்ச்சி ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமாக ஒரு தன்னம்பிக்கையையும் அதே போல் மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பேர் ஆற்றலையும் இந்த விருச்சக ராசிக்கு குரு பகவான் தருகிறார். பல பல நன்மைகளை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு செய்ய இருக்கின்றது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக, 8 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு விருச்சக ராசினியர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வரீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகின்ற வகையிலே சுகபோகங்களுக்கு அதிபதியாக 4 இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த குரு பகவான் ஒரு நன்மையை செய்கிறார் விருச்சக ராசி நேயர்களே. இது நாள் வரையில் விருச்சக ராசி அன்பர்கள் எந்த சுகத்தையும் அனுபவிக்கவில்லை என்பதுதான் உண்மை. எல்லாமே இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், வசதி வாய்ப்புகள் இருக்கும், வேலைக்கு ஒரு 10 வேலையாட்கள் இருப்பாங்க, எல்லா ஒரு நேம் இருக்கும், பெருமைகள் இருக்கும், பேர் புகழ் இருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய கவலை அங்கே நிலையை கொண்டிருக்கும். அப்போ இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு நன்மை தருகின்ற வகையிலே இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. எத்தனையோ குரு பெயர்ச்சி வந்திருக்கு, எத்தனையோ சனி பெயர்ச்சி வந்திருக்கு, ராகு கேது பெயர்ச்சி வந்திருக்கு. இதில் எல்லாம் செய்யாத ஒரு நன்மைகளை இந்த குரு பெயர்ச்சி விருச்சக ராசிக்கு செய்யும் என்பது தான் உண்மை. இன்னும் ஒரு 6 மாதத்தில் நவம்பர் 13 குரு பெயர்ச்சின்னு சொன்னாக்கா, அதுலேருந்து ஒரு 4 மாதங்கள் திரும்பவும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் தள்ளி உங்கள் ராசிக்கு 12வது வீட்டுக்கு போயிடுவார். அப்போ இன்னும் கூட விருச்சக ராசி அன்பர்கள் ஃப்ரீயாகிடுவாங்க என்பது தான் உண்மை. ஒரு பக்கம் குரு, சனி, ராகு, கேது இந்த 3 கிரகங்களுடைய பிடியிலே சிக்கி பல ஆண்டுகளாக துன்பப்பட்டு வந்த விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கான விடிவு காலமாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சக ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பல வகையில் நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், வருமானத்தை பொறுத்தவரையிலே, தொழில்துறையை பொறுத்தவரையிலே, நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்வதாக இருந்தாலும் சரிதான், அல்லது சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தனிப்பட்ட தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகள், உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், வருமானத்தை பொறுத்தவரையிலே நிலையான வருமானம் இருக்கும் விருச்சக ராசி நேயர்களே. இன்னும் கூட சொன்னால் உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், லாபம் அதிகரிக்கும் விருச்சக ராசி நேயர்களே. பல விருச்சக ராசி நேயர்கள் லாபம்னா இன்னாசாமி அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில் தான் இந்த நாள் வரையில் அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. இவ்வளவும் போட்டிருக்கேன், எல்லாம் வீட்டிலிருந்தா சாமி நான் எடுத்துன்னு போய் போட்டேன்,
எனக்கு அங்கிருந்து நான் இன்னும் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சகராசி அன்பர்கள் தான் அதிகம் அதிகம். அந்த மாதிரி சொல்லக்கூடிய விருச்சகராசி நேயர்களுக்கு கூட லாபம் கிடைக்கின்ற வகையிலே இனி வரக்கூடிய காலம் எதிர்காலம் நல்ல காலமாக அமைகிறது. இந்த குரு பெயர்ச்சி அந்த நல்ல காலத்தை ஏற்படுத்துகிறார் என்பதுதான் உண்மை விருச்சகராசி நேயர்களே. அப்ப தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், வேலையில பதவி உயர்வுகள் போன்ற நன்மைகள் நடைபெறும், சம்பள உயர்வுகள் கிடைக்கும், நிரந்தரம் கிடைக்கும், பதவி நிரந்தரம் கிடைக்கும், உத்தியோகத்தில் நிரந்தரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல விருச்சகராசி அன்பர்களே, உங்களுடைய ஆரோக்கியம், ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரியாயிட்டு அதுல இருந்து ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, அதாவது இடம் சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது, இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, ஃபேமிலி சப்ஜெக்டில் எது வேண்டுமானாலும், ரிலேஷன்ஷிப், உறவு முறைகள் சம்பந்தப்பட்டது, இது மாதிரி கடன் சுமைகளிலும் கடன் பிரச்சனைகளிலும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையிலும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, வழக்குகள் சம்பந்தப்பட்டது, போலீஸ் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரியான பிரச்சனையில் சிக்கி மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய விருச்சகராசினியர்களே, இந்த வம்பு வழக்குகளிலிருந்து நல்ல ஒரு தீர்ப்பு, உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு ஏற்படுவதற்கான சான்சஸ் உண்டு. அது காம்ப்ரமைஸ் ஆகலாம் அல்லது அது ஒரு செட்டில்மெண்ட் போகலாம். ஸோ அந்த மாதிரி வம்பு வழக்குகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதனால தான் நான் சொன்ன நிச்சயமா இந்த குரு பெயர்ச்சிக்கு பரிகார பிராச்சித்த ஹோமங்களை பொறுத்தவரையில விருச்சகராசி என்பர்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்பதான் குரு பகவான் தனித்த குருவாக செல்கிறார். அந்த குரு பகவான் விருச்சகராசி ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த நன்மை உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் எங்கே வேண்டுமானாலும் கலந்து கொள்வது சிறப்பி தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நாம் பார்த்து நிற்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சகராசி என்பவர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட தெளிவான அக்யூரட்டான பலன்களை சொல்ல முடியும் விருச்சகராசி என்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே விருச்சகராசி என்பர்களே, குருவுடைய குடும்பம் அப்படிங்கிற ஸ்தானத்தை, அது இரண்டாவது வீடு தனம் குடும்பம் வாக்காக இருந்தாலுமே கூட அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அங்க கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எங்க பார்க்கணும்னா நாலாம் இடத்துல பார்க்கணும். அப்போ பாக்கியத்துக்கு 9ஆம் இடம், லாபத்துக்கு 11ஆம் இடம் என்பதை போல குடும்ப வாழ்க்கை நல்ல முறையா அமையுமான்னு கேட்டாக்கா அது 4ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 4ஆம் இடத்துல அமையக்கூடிய குருவால் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவிகள் கணவன் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ட்ரபிள்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதுல என்னதான் ஒரு தவறுகள் யார் செய்திருந்தாலும், கணவன் செஞ்சிருந்தாலும் சரிதான், மனைவிகள் செய்திருந்தாலும் சரிதான், மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அல்லது பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கான பரிகாரங்கள் ஜாதகத்தை கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து மீண்டும் அவங்க உங்களோட வந்து சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார். அப்ப பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போலதான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் விருச்சகராசி அன்பர்களே, 4-10 அமையக்கூடிய இந்த குரு பகவான் சுப பலன்களை தருகிறார். திருமண யோகங்கள் கிடைக்கும். அதே போல குழந்தை பாக்கியமும் உரிய காலத்தில் உங்க ஜாதக கர்மாப்படி அது அமையும். குருவுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் நாம் சொன்னதை போல குரு பெயர்ச்சி ஹோமம், குரு பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த ஹோமம் 12 ராசி அன்பர்களுக்காகவும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் இந்த பிராயசித்த பரிகார ஹோமத்தில் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், ராசி, என்ன இதற்கான பிரார்த்தனை, உங்கள் கம்பெனிக்காக பண்ணுறீங்களா, உங்கள் ஜாபுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ரிலேஷனுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ஃபேமிலிக்காக பண்ணுறீங்களா, அல்லது உங்களுடைய ஸ்ட்ரகிளிங், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளுக்காக, வம்பு வழக்குகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், எதுக்காக நீங்கள் இந்த
ஹோமத்தில் கலந்துக்கிறீங்க என்ற விவரங்களை பதிவு செய்து இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய கருணை நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.